வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கம்பெனி நேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன், என்னுடைய நேம் ராஜன், என்னுடைய பார்ட்னர் தினேஷ்குமார். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த ஒர்க்கை எந்த இடத்துல பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா கூவத்தூரில் தான் பண்ணியிருக்கோம். இந்த கூவத்தூர் எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லி பார்த்தோன்னாக்கா கல்பாக்கத்தில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேங்களூர் டைல் செக்ஷன் தான் இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பிராண்டு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கை நம்ம பண்ணுறோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒர்க்கில் பண்ணாக்கா இந்த மேங்களூர் டைல்லாம் ஒர்க் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பிகினர் ஃபேப்ரிகேட்டர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ண தெரியிடுங்க. நீங்கள் பிகினர் ஃபேப்ரிகேட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போது இதில் பார்த்திங்கன்னா மேங்களூர் டைலுக்கான செக்ஷன்ஸ் என்னென்ன சொல்லி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய செக்ஷன் பார்த்திங்கனாக்கா முதல்ல பார்த்திங்கன்னா மேங்களூர் டைலுக்கு வந்து 4:2 ஓகேங்களா, 4:2 ராஃப்டர் மட்டும் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா 4:2 தான் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்குது. ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா லோட் பேரிங் வந்து எடுக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா 4:2 ராஃப்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3/4 ஓகேங்களா, 3/4 வந்து ரெக்டாங்கிள் பைப் தான் யூஸ் பண்ணுறோம். அது பார்த்திங்கனாக்கா எதுக்காக நம்ம 3/4 நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா கீழே போடுற பூவோடு பார்த்திங்கன்னா அப்போ தான் ஃப்ளாட் ரூஃபிங் அப்படியே தெரியும், ஈவனாக தெரியும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நமக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து 3/4 நம்ம பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய திக்னஸ் செக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா மேலே போகிற ராஃப்டர் பார்த்திங்கனாக்கா 2.5 mm திக்னஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே போட்டிருக்க 3/4 பைப் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1 தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா இதில் என்ன டிஸ்டன்ஸுக்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மேக்கிங் பண்ணி நம்ம வந்து இந்த பைப்லாம் ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா இது பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைலோடைய பிராண்டு மாறும். அந்த பிராண்டு மாறும்போது அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா வேரியேஷன் வந்து அதிகமாக மாறிட்டுருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா எடுத்தோம்னாக்கா ஒரு 11 inch-11.5 inch வரைக்கும் பார்த்திங்கன்னா டைலோடைய சைஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா, இன்னர் சைஸ் இருக்கும் ஓகேங்களா. இதில் பார்த்திங்கனாக்கா இந்த ஏரியாவோட சைஸ் பார்த்திங்கன்னா 11.5 ஓகேங்களா, 11 100 தான் இருக்குது டைலுடைய சைஸு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 100 பிளே இருக்கணும். ஆக்சுவலாக வந்து டைல் நம்ம போடும்போது லைட்டாக கொஞ்சம் மாற்றம் வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா 100 நம்ம பிளே வச்சு போடும்போது நமக்கு வந்து டைல் வந்து லேயிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா 11 100 11.5 பார்த்திங்கன்னா எல்லாம் பர்லிங்ஸும் நம்ம இதில் லே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ போடலாம், ஒரு பேவோட செக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய பே செக்ஷன் வந்து என்னென்ன செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா ஒரு பேவோட சென்டர் கேப் பார்த்திங்கன்னா 5 அதிகபட்சமான சைஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். எதுக்கு 5 அதிகபட்சமான சைஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த ஓடு போடும்போது அந்த பர்லிங் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தொலையாது மீனிங்ஸ் என்னென்னா பெண்ட் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா, ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ராஃப்டர் நம்ம மேக் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆக்ஷனில் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா இதில் மேலே ஆங்கர் போல்லாம் வந்து அடித்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் பார்த்துங்க இப்போ வந்து இதிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு செவத்துல எடுத்து போய் முட்டினோம்னாக்கா இதில் பார்த்திங்கன்னா 3 வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். இதில் பார்த்திங்கன்னா மேலே நம்ம என்ன பண்ணுவோம், சீலிங்லேருந்து ஆங்கர் போல்டு அடித்து ஃபோர் வே போல்டு பார்த்திங்கன்னா 4 போடுற மாதிரியான பிளேட்டை வச்சு அடித்து அதுலேருந்து நம்ம வந்து இறக்கியிருக்கோம். 6 இறக்கி செக்ஷன் வந்து அடித்து லேயிங் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கினுடைய வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்காது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க் வந்து பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் நமக்கு கிடைக்காதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் ஒரு ஸ்பீச் நம்ம கொடுத்து எப்படின்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்திங்கனாக்கா இது நம்ம போட்டிருக்கோம். வாங்க நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சைடில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சைடை பார்க்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடை பார்த்திங்கன்னா திரும்புது ஓகேங்களா. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு இஃப் ரூஃபிங் ஏரியா இது ஓகேங்களா. வாங்க இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு இஃப் ரூஃபிங். இதுக்கு பேர் ஆக்சுவலாக எதுக்காக நம்ம இஃப் ரூஃபிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவும் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே வேலை வந்து ஜாயிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஜாயிண்ட் ஆகிறதுக்காக மட்டுமே இந்த ஏரியாவுடைய பேர் பார்த்திங்கன்னா இஃப் ரூஃபிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த இஃப் ரூஃபிங்கில் என்னென்ன ராஃப்டர்ஸ் அப்படி ஆக்சுவலாக இருக்குது, இந்தந்த ராஃப்டர்ஸ்க்கு என்னென்ன பேர் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு வந்து மெயினான வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிகேட்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ராஃப்டர்ஸ் உடைய பேர்லாம் என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும் ஓகேங்களா. இந்த ராஃப்டர் இருக்குது பார்த்திங்களா,
தோருக்கு பாருங்கள் நார்மலாக ராஃப்டர் இதெல்லாம். இது வந்து நார்மலாக ராஃப்டர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிங் ராஃப்டர்ஸ் ஓகேங்களா. இந்த ராஃப்டர்லாம் பார்த்திங்கன்னா கிங் ராஃப்டர்ஸ். கிங் ராஃப்டர்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா நார்மலான ராஃப்டர், ஒரு காமன் ராஃப்டர்ஸ் ஓகேங்களா. காமனான ராஃப்டர்ஸ் வரும்போது இது இந்த ராஃப்டர் இல்லாமல் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த ராஃப்டருடைய பேர் பார்த்திங்கன்னா கிங் ராஃப்டர்ஸ் ஓகேங்களா. கிங் ராஃப்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நடுவில் போகுது பார்த்திங்களா, இந்த ஏரியா நடுவில் போகுது பார்த்திங்களா, நடுவில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஹிஃப் ராஃப்டர். இந்த மாதிரி ஹிஃபில் வந்து இது நடுவில் போகிறதுக்காக நடுவில் போகுது பார்த்திங்களா, அதுக்காக மட்டுமே இது பேர் வந்து ஹிஃப் ராஃப்டர். இந்த ஹிஃப் ராஃப்டர் வந்து பிடிக்குது பார்த்திங்களா, ஒரு ரெண்டு ராஃப்டர் இந்த கார்னர் அது பிடிக்குது பாருங்கள் ஜாயிண்டில் ஓகேங்களா. இந்த ஏரியா பிடிக்குது பார்த்திங்கன்னா இந்த ராஃப்டருடைய பேர் பார்த்திங்கன்னா ஜாக் ராஃப்டர் ஓகேங்களா. இந்த ஜாக் ராஃப்டர், கிங் ராஃப்டர், ஹிஃப் ராஃப்டர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ராஃப்டருக்கான ஒரு நேம். இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளோட ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணுற நம்ம நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான சைஸ் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் வந்து போடலங்க ஓகேங்களா. நம்மளோட போஸ்ட்டில் தான் மேக் பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நான் சிவிலில் போஸ்ட் கட்டிக்கிறேன், போஸ்ட் கட்டிவிட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவாக நல்லா அழகாக இருக்க மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொன்னார். சரி ஓகே ஃபைன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவில் மேலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய பைப்பை நம்ம உட்கார வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா. நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் நிறைய டைம் வந்து நிறைய வீடியோ நான் போட்டுட்ருக்கேன், நிறைய விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லென்த்துனுடைய சைஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிற லென்த்து பார்த்திங்கன்னா 55 அடி இருக்குது ஓகேங்களா. இந்த சைடில் இருக்கிற லென்த்து பார்த்திங்கன்னா 54 அடி இருக்குது சம்திங். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 அடி 2 அடி சம்திங் கொஞ்சம் ஒரு வித்தியாசம்தான். இதனுடைய சைஸ் எவ்வளோ பார்க்கலாம், இதனுடைய வித்து சைஸ் இங்கேருந்து இந்த கடைசி வரைக்கும் எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா 14.5 அடி இருக்குங்க ஓகேங்களா. 14.5 அடி தான் இந்த ஏரியாவோட சைஸ் நம்ம பண்ணியிருக்க ஃபேப்ரிகேஷன் ஒர்க்குடைய சைஸு ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டைல் லேயிங்கோட வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. டைல் லேயிங் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகேங்களா. டைல் லேயிங் வீடியோ வந்து வரும், அப்படி நான் பண்ணலைன்னா கூட நம்ம பசங்க பண்ணுவாங்க. அப்படி டைம் எடுத்து கொஞ்சம் டைல் லேயிங் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். நன்றி, வணக்கம்.